உக்ரைனிலிருந்து இந்திய நாட்டவரை மீட்கும் ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் மூன்றாவது விமானம் 240 இந்திய நாட்டவருடன் ஹங்கேரியில் உள்ள புடாஃபெஸ்ட் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு புதுதில்லி வந்து கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதுவரை மொத்தம் 469 இந்திய நாட்டவர் உக்ரைனிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். முதல் தொகுதியில் 250 பேர் தில்லி வருகின்றனர். இதனிடையே உக்ரைனில் இருந்து மீட்கப்பட்டு 219 இந்தியர்களுடன் ருமேனியாவிலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் நேற்று மும்பை வந்தடைந்தது. உக்ரைனில் உள்ள இந்தியர்களை அண்டை நாடுகள் வழியாக மீட்க 4 ஏர் இந்தியா விமானங்கள் இந்தியாவிலிருந்து புறப்பட்டன. முதல்கட்டமான ருமேனியாவில் தரையிறங்கிய ஏர் இந்தியா விமானம் 219 இந்தியர்களுடன் தாயகம் திரும்பியது. இதற்காக ருமேனிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் டுவிட்டரில் நன்றி தெரிவித்துள்ளார். இதற்கு ருமேனிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா தங்களது நட்பு நாடு என்று பதிலளித்துள்ளார். உக்ரைனிலிருந்து இந்திய மக்களை மீட்க 4 குழுக்கள் 24 மணி நேரமும் பணியாற்றி வருவதாகவும் இதனை தாம் நேரடியாக மேற்பார்வையிட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தாா்.